நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே, இந்த வீடியோ நம்ம பற்களில் இருக்கக்கூடிய பல் வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த புழுக்களை 2 நிமிஷத்தில் வாயை விட்டு வெளியெடுக்கிறது, அதாவது அதுவாகவே வெளியே வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறை தான். ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான், கண்டங்கத்திரி செடி. ஸோ இந்த செடி வந்து காட்டில் நல்லா வளரும். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து அந்த செடியை வந்து வேரோட புடிங்கிட்டு வந்துடுங்க. புடிங்கிட்டு வெயிலில் வந்து நல்லா காய போடுங்க. நல்லா காய்ஞ்ச பிறகு ரொம்ப ஹார்டாயிரும், அந்த இலைகள் எல்லாமே வந்து சுருங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இடித்து பொடி ஆகினாலும் சரி, இல்லைனா மிக்சியில் போட்டு நல்ல பொடி மாதிரி பண்ணிட்டாலும் சரி, அந்த பொடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பொடி தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே, இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவை கிடையாது, வெறும் இந்த கண்டங்கத்திரி செடி மட்டுமே போதும். இப்போ அந்த பொடியை என்ன பண்ணுங்கள், ஒரு துண்டில் வச்சுக்கோங்க. அந்த துண்டை எடுத்து அந்த பொடியை போட்டு அந்த துண்டை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அந்த துண்டை தான் நீங்கள் வந்து இப்போ கொளுத்த போகிறீங்க. அது துண்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பஞ்சாக இருந்தாலும் சரி, அதை வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி பண்ணிக்கோங்க. சாம்பிராணி காட்டக்கூடிய அந்த இதில் வச்சாலும் சரி, நீங்கள் கீழே ஏதாவது பிளேட்டு வச்சு அதே மேலே கொளுத்தினாலும் சரி, அதை கொளுத்தின பிறகு என்னன்னா அது பஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த நெருப்பு வந்து சீக்கிரமாகவே எரிஞ்சிடும். அப்படி எரியும் போது அதுலேருந்து புகை எல்லாமே மேலே வரும். அந்த புகையை வந்து நீங்கள் வெளியே போகாமல் அளவுக்கு அந்த புகை எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து உங்கள் வாய்க்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதை கட் பண்ணி அதை நீங்கள் கொளுத்தும் போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு எண்டை வந்து உங்கள் வாயில் வச்சுக்கோங்க, இன்னொரு எண்டை வந்து அந்த புகை வர மாதிரி காட்டுங்க. அந்த புகை அப்படியே வந்து உங்கள் வாய்க்குள்ளே போச்சுன்னா உடனே வந்து உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே செத்துடும். இது வந்து சித்த மருத்துவ முறை, இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.